ஒரு சமயம் விஜயநகர ராஜ்யத்தில் கடுமையாக வறட்சி ஏற்படுது. பருவமழை தவறி விட்டதால் குளம் குட்டை ஏரி அப்படின்னு எல்லாமே வற்றி போயிடுது. தென்னாலிராமன் வீட்டு கணத்திலையும் நீர் குறைந்து அதிக ஆழத்திற்கு போயிடுது. இதனால் டெய்லியும் தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்ச ரொம்பவே சிரமப்படுறாரு தென்னாலிராமன். அந்த சமயத்தில் ஒரு நாள் இரவு 4 திருடர்கள் தன்னுடைய தோட்டத்தில் பதுங்கி இருப்பதை பார்த்துறாரு. உடனே வீட்டுக்கு வந்து தன்னோட மனைவி கிட்ட, அடியே, நம்ம நாட்டில் பருவமழை தவறி விட்டதால் பஞ்சம் ஏற்பட்டுருச்சு, அதனால் நிறைய திருட்டு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் நாம் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் நாம் ஒரு காரியம் செய்வோம் அப்படின்னு வெளியே பதுங்கியிருந்த திருடர்களுக்கு கேட்குற வண்ணம் உரத்த குரலில் பேசுகிறாரு. அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி கேட்குறாங்க. வீட்டில் இருக்கிற நகை மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் இந்த பெட்டியில் போட்டு பூட்டு. நாம் இந்த பெட்டியை யாருக்கும் தெரியாமல் கிணத்துக்குள்ளே போட்டுடலாம். பஞ்சம் தீர்ந்து திருட்டு பயம் ஒழிந்ததுக்கப்புறமா கிணத்துலேருந்து அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு முன்னாடி மாதிரியே ரொம்பவே சத்தம் போட்டு சொல்கிறாரு. திருடர்களும் இதை கேட்டுடுறாங்க. அதே சமயம் ரகசியமாக தென்னாலிராமன் தன்னுடைய மனைவியுடன் திருடர்கள் ஒளிந்திருப்பதை கூறி ஒரு பழைய பெட்டியில் கல் மண் பழைய பொருட்களை எல்லாம் போட்டு மூடுறாரு. அந்த பெட்டியை தூக்க முடியாமல் தூக்கி வந்து கிணத்துக்குள்ளே போட்டுடுறாங்க. திருடர்களும் தென்னாலிராமன் வீட்டுக்குள்ளே புகுந்து திருடும் நம் வேலையை சுலபமாக்கிட்டாரு, நம்ம எளிதாக கிணற்றிலிருந்து பெட்டியை எடுத்துக்கலாம் அப்படின்னு தங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. பெட்டியை எடுக்க கிணத்து பக்கத்தில் வந்த திருடர்கள், கிணறு ரொம்பவே ஆழமாக இருந்ததுனால உள்ளே இறக பயந்த திருடன் ஒருவன், அண்ணே தண்ணி கம்மியாக தான் இருக்குது, நம்ம நாலுவரும் சேர்ந்து அந்த தண்ணியை ஏற்றி வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா சுலபமாக அந்த பெட்டியை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்ட மற்றவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து வேறு வழியாக தோட்டத்திற்கு சென்ற தென்னாலிராமன் திருடர்கள் இறைத்து ஊற்றிய தண்ணீரை தன் தோட்டத்தில் உள்ள செடிகளுக்கும் கொடிகளுக்கும் பயிர்களுக்கும் பாயுமாறு கால்வாயை திருப்பி விட்டுறாரு. இப்படியே பொழுது விழுந்துருது. ஆனால் கிணத்துல இருக்க தண்ணி குறையவே இல்லை. இதனால் திருடர்கள் நாளை இரவு மீண்டும் திரும்ப வந்து நீரை இறைத்து விட்டு பெட்டியை திரும்பி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அப்போது தோட்டத்திலிருந்து வந்த தென்னாலிராமன் அவங்கள பார்த்து, நாளைக்கெலாம் வரவேணாம், நீங்கள் இறைத்து குடித்த தண்ணீரையும் இன்னும் 3 தினங்களுக்கு போகும், அதனால் 3 நாள் கழித்து வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. திருடர்களுக்கு இதை கேட்டவுடனே ரொம்பவே அவமானமாக போயிடுது. தங்களை ஏமாற்றி நீர் இறைக்க செய்த தென்னாலிராமன் அறிவையும் பார்த்து மனசுக்குள்ளேயே வியக்கிறாங்க. மேலும் நாம் அங்கே இருந்தோம்னா எங்கே மாட்டிக்கிடுவோமோ அப்படின்னு சொல்லி பயத்தில் ஓடியும் போயிடுறாங்க.